பத்மசேஷாத்ரி பாலபவன் பள்ளியில் மாணவிகளுக்கு எதிராக நடந்த பாலியல் அத்துமீறல்கள் பற்றி பெரும்பாலான அரசியல்வாதிகளும் ஊடகங்களும் பேசிய பிறகும் கமல்ஹாசனின் மௌனம் குறித்து பலராலும் கேள்வி எழுப்பப்பட்டது. இந்த சூழ்நிலையில் இன்று மதியம் மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. ஆசிரியரே மாணவிகளிடம் அத்துமீறிய பத்மசேஷாத்ரி பள்ளி விவகாரம் மிகுந்த அதிர்ச்சியையும் வருத்தத்தையும் ஏற்படுத்துகிறது. முன்னரே புகார் அளித்தும் பள்ளி இவ்விவகாரத்தில் போதிய கவனம் செலுத்தவில்லை எனும் குற்றச்சாட்டு நமது கல்வி நிறுவனங்களின் மீதான நம்பிக்கையை குலைக்கிறது. தமிழக அரசு இந்த விவகாரத்தில் மிகுந்த அக்கறை செலுத்த வேண்டும். வழக்கு விசாரணைக்கு பள்ளி நிர்வாகமும் முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும். இந்த விவகாரம் வெடித்ததை அடுத்து வேறு சில பள்ளிகளில் நிகழும் பாலியல் துன்புறுத்தல் குற்றச்சாட்டுகள் அடுத்தடுத்து வெளிவந்த வண்ணம் உள்ளன. தமிழக அரசு உடனடியாக பிரத்யேக விசாரணை குழுவினை அமைத்து இந்த குற்றச்சாட்டுகளை போர்க்கால அவசரத்தில் விசாரிக்க வேண்டும். 2 பெண் குழந்தைகளின் தகப்பனாக குழந்தைகளின் பாதுகாப்பை பற்றிய எனது பதட்டமே 27 ஆண்டுகளுக்கு முன்னர் வெளிவந்த மகாநதி. இன்றும் அந்த பதட்டம் குறைந்தபாடில்லை. கண்ணை இமை காப்பது போல நாம் நம் கண்மணிகளை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பில் இருக்கிறோம். ஆன்லைன் வகுப்பு போன்ற இணைய வசதிகளை நம் பிள்ளைகள் கையாளும் போது பெற்றோரும் மிகுந்த கவனத்துடன் சரிபார்க்க வேண்டும். பிள்ளைகள் சொல்லும் பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்க வேண்டும். அவர்களது அச்சத்தை போக்கி அவர்களுக்கு துணையாக இருக்க வேண்டும். இந்த பிரச்சனையை குறுகிய கால அரசியல் ஆதாயத்திற்காக சாதி பிரச்சனையாக திருப்பும் முயற்சி பலதரப்பிலும் நிகழ்வதை காண்கிறேன். குற்றத்தை பேசாமல், குற்றத்தின் தீவிரத்தை பேசாமல் பிரச்சனையை மறைமாற்றினால் அது பெரும்பாலும் குற்றவாளிகளுக்கே சாதகமாக முடிந்துவிடும் அபாயம் இருக்கிறது. குற்றமளித்தவர்கள் எச்சாதியினராயினும் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். ஓர் அறிவு சமூகமாக நாம் அனைவருமே போராடி நீதியை நிலைநாட்ட வேண்டும் சொல்லியிருக்காரு. கமல்ஹாசனோட இந்த அறிக்கையை பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.